கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய சுகர்ஸ் சர்க்கரை. இந்த ஐட்டமும் பிளான்ட் சோர்ஸில் இருந்தால் எடுக்கப்படுது. அப்போ என்னென்ன பிளான்ட்லேருந்து சர்க்கரை இருக்குது, எப்படி எடுக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, சர்க்கரைங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஸ்வீட் டேஸ்டிங் சாலுபிள் கரையக்கூடிய கார்போஹைட்ரேட், அதுதான் நம்ம சர்க்கரைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இந்த கார்போஹைட்ரேட்டில் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்னு அதனுடைய பாலிமர்ஸ் அதை பொறுத்து நம்ம சொல்கிறோம். மோனோசாக்கரைட் டைசாக்கரைட், மோனோசாக்கரைட் ஃபுல்லாக சுகர்ஸ் தான், டைசாக்கரைட்டில் சிலது ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஆனால் பாலிசாக்கரைட்ஸில் லாங் செயின் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்காது, அதை நம்ம சர்க்கரை கணக்கில் சேர்க்கறது இல்லை. இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி மோஸ்ட் பிளான்ட்ஸ். இயற்கையில் தேன் பழங்களில் ரொம்ப அதிகமாக இந்த மோனோ அண்ட் டைசாக்கரைட்ஸ் காணப்படுது, அபண்டன்ட் இன் நேச்சுரல் சோர்சஸ். நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் சுகர் எல்லாமே கண்டெயின் சுக்ரோஸ். இது ரொம்ப அதிகமாக கரும்பில் காணப்படுது, சுகர் கேனில் இது அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பனவனம், பல்மேரா வெரைட்டிலையும் அது காணப்படுது. அண்டு கிழங்கு வகையில் பீட்ரூட், சுகர் பீட் அதுலேயும் காணப்படுது. இந்த மூணுலேருந்தும் சுக்ரோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுலேருந்து சுகர் தயாரிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம அதில் சுகர் கேன் பார்க்க போகிறோம். சுகர் கேனுடைய பொட்டானிக்கல் நேம் சக்கரம் அபிசினேரம், ஃபேமிலி போயேசியே. போயேசியனா கிராஸ் வெரைட்டி. ஓகே, இப்போ பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராஸ் வெரைட்டி எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ரிப்பீட்டட் பேக் கிராஸிங் மூலமாக உருவாக்கப்பட்டுச்சு. எதுக்கு மத்தியில் பேக் கிராஸிங்? ஒன்று, சேக்கரம் அபிசினேரம் அது நியூகினியாவுடைய இடத்துல காணப்படுது. அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒயில்டு சேக்கரம் ஸ்பான்டேனியம் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டையும் ரிப்பீட்டடாக பேக் கிராஸிங் பண்ணி வந்ததை தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கல்டிவேஷன் விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, நீலகிரி இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தவிர மீதி இடங்களில் பூரா கரும்பு விளைவிக்கப்படுது. இது ஒரு கரும்பு கல்டிவேஷன் தோட்டம், இது மேலே லீவ்ஸ் இருக்குது, கீழே சருகாயிருச்சு, இது நடுவில் உள்ள ஸ்டெம் தான் கரும்பாக பெருசாக உயரமாக வளருது, இது நமக்கு தெரியும். ஓகே, பயன்பாடு என்னென்னு பார்த்தா, சுகர் கேன்லேருந்து ஒயிட் சுகர், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சுகர் பயன்படுத்துறதுக்கு, ஆனால் அந்த சுகருக்கான ரா மெட்டீரியல் இந்த கரும்பு தான். இதுக்கு சுகர் மில்ஸ் நிறைய இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுகர் மில்ஸ். அது வந்து ப்ரொடியூசர்ஸ் ரிஃபைன்டு சுகர்ஸ் நல்லா கழுவி, அது ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒயிட் சுகராக மாற்றிடுவாங்க, நல்லா ரிப்பீட்டடாக அது கழுவி கழுவி அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் கொண்டு போய் ஒயிட் சுகராக மாற்றிடுறாங்க. அது போக டிஸ்டிலரிஸ் நிறைய, டிஸ்டிலேஷன்னா வடிகட்டுறது, எவாப்ரேட் பண்ணி கூல் பண்ணி வடிகட்டுறது டிஸ்டிலேஷன், ப்ரொடியூசிங் லிக்கர் கிரேட் எத்தனால். நம்ம யூஸ் பண்ணுற பிவரேஜஸில் பீரு, பிராண்டி, ஒயின், விஸ்கி இது மாதிரி ஐட்டங்கள், அதுக்கு எத்தனால் ரொம்ப மூலப்பொருளாக பயன்படுது. அந்த எத்தனால் உற்பத்தியை டிஸ்டிலேஷன் மூலமாக இதிலிருந்து பயன்பட தயாரிக்கிறாங்க. அது போக சுகர் கேன் அப்படியே க்ரஷ் பண்ணி சுகர் கேன் ஜூஸ் எடுக்கலாம், கரும்பு சாறு, அது நம்ம தெருவில் எல்லா இடத்துலையும் விதிர் கிடக்கும். இட் இஸ் அ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். அது எடுத்து பின்னாடி வரக்கூடிய மொலாசஸ் தட் இஸ் யூஸ்லெஸ் அ ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தேல் ஆல்கஹால். ஓகே, இந்த எத்தனால் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மருந்து உற்பத்திக்கு, அழகு சாதன பொருள் உற்பத்திக்கு, இதுக்கெல்லாம் எத்தனால் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல்ஸ் அதுக்கும் ஃபியூயலாக எத்தனால் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். பெரும்பாலும் எத்தனால் வந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. சுகர் கேன் இஸ் தி ஒன் ஆஃப் மோஸ்ட் யூஸ்டு ரா மெட்டீரியல் ஃபார் எத்தனால்
production. So it is very important crop in industries. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்மேரா பனைமரம். இதுதான் ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் போராசஸ் ஃப்ளாபிலிஃபர். என்ன ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அரிகேசியே. இது எங்கேருந்து வந்துச்சு, நேட்டிவ் டு டிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் ஆப்ரிக்கா, ஆசியா அண்ட் நியூ கினியா. தமிழ்நாட்டில் பொறுத்தப்பட்டோம் பல்மேரா குரோஸ் ஆல் ஓவர் தி தமிழ்நாடு, ஸ்பெஷலி இன் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ். கடற்கரை ஓரங்களில் ரொம்ப அதிகமாக இது அந்த டிஸ்ட்ரிக்டில் பூரா காணப்படும் கடற்கரை மாவட்டங்களில். இந்த பல்மேராவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மரம் இவ்வளோ ட்ரங்க் உயரமாக இருக்குது, இவ்வளோ லீவ்ஸ் இருக்குது, அதனோட வேர்கள் வந்து ஹாரிசாண்டலாக போகும், சல்லி வேர் மாதிரி போகும். ரெண்டாவது வேர்களும் நீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் தி பல்மேரா. ஓகே, அதுக்கு இது பயன்படுத்தலாம், நீர் சேமிப்புக்கும் நிலத்தடி நீர் சேமிப்புக்கும் இது பயன்படும். ஓகே, எக்ஸுடேட் ஃப்ரம் இன்ஃப்ளாரசன்ஸ் பூங்கொத்து, அதனுடைய ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆக்சிஸை கட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய எக்ஸுடேட் சூப், அதாவது சாப் லிக்விட், அதை வந்து பனை வெள்ளம் பாம் சுகர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் சேப்பை, அந்த லிக்விடை அப்படியே சுண்ணாம்பு தடவி பதநீராக பயன்படுத்தலாம், கல்லாக மாற்றலாம். இட் இஸ் எ ஹெல்த் ட்ரிங்க். பாம் ஜேகரி ஆர் ஃபெர்மெண்டட் டு கிவ் டாடி. இந்த சேப் அதையும் நம்ம அப்படியே நுரைக்க வச்சா ஃபெர்மெண்ட் பண்ணால், அல்லது இந்த பனை வெள்ளத்தையும் ஃபெர்மெண்ட் பண்ணி அதிலிருந்து கல் தயாரிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ எ பெவரேஜ் ட்ரிங்க். அது போக இதிலிருந்து வரக்கூடிய எண்டோஸ்பர்ம், அதாவது நுங்கு, சம்மர் ஃபுட், கோடை காலத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் உணவு மாதிரி அது பயன்படுத்துது. பனைமரத்துலேருந்து வரக்கூடிய அது, இது அந்த நுங்கை வெட்டாமல் அப்படியே விட்டு பழுத்து போச்சுன்னு சொன்னால், இட் பிகம்ஸ் எ ஜெர்மினேட்டட் சீடு, பனம் பழம். இதனுடைய எம்பிரியோ இஸ் எலாங்கேட்டட் வித் ஃப்ளஸ்ஸி ஸ்கேல் லீஃப், சுற்றி நிறைய நார் நாராக ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். இட் இஸ் எடிபிள், அது சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. திஸ் இஸ் பல்மேரா. ஒரு பல்மேரா மரத்திலிருந்து ஒரு வருஷத்தில் நீரா ஜூஸ் 150 லிட்டர் எடுக்கலாம். கருப்பட்டி 20 to 25 கிலோ, பனங்கள் கண்டு 16 கிலோ, அதனுடைய லீவ்ஸு பனம் ஓலை 10 கிலோ. அது வீட்டு கூரைக்கு, தட்டு, இப்போ மரப்புக்கு, பல விஷயங்களுக்கு, கூடை சேருக்கு, பல விஷயங்களுக்கு பயன்படும். தும்பு கயிறு 11 கிலோ, இறாக் 2.25 கிலோ, நார் 16.20 கிலோ, விறகு 10 கிலோ. இவ்வளோ ஒரு பனைமரத்தை ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியும். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கல் கிராப். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்